Dear children, welcome to our channel Grammar in Hands. In the video, Aram Magpa Kanaka, Modal Parum, Year Render, Year Kanetala Paichi, Rendil Onakuria Kanakala Pakla, in the Paichi Romba easy Ergo, Anna Yen and Ketting, understand Penny Podum, easy Amatamalami, interesting Amirko. Our Paichi Rendil Onella, one of the Kanakla, one small Roman numeral, one Pathingana, A, B, C. I'm sure Napoite. ABC ஆரம்பிச்சு X, Y, Z வரைக்கும் போகுது. இந்த எழுத்துக்கள் எல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்னு கேட்டீங்கன்னா மாறிகள் குறிப்பதற்கு. அப்ப இந்த எழுத்துக்கள் எல்லாம் வந்து மாறிகள்னு சொல்லுவோம். நம்பர் வந்து மாறிலின்னு சொல்லுவோம். நம்பர் வந்து மாறாது. இப்ப ஒரு கணக்குல நம்ம ஏன்னு வச்சு போட்டோம்னா அதுக்கு ஒரு வேல்யூ வரும். இன்னொரு கணக்குல வந்து தெரியாத மதிப்பை ஏன்னு வச்சா அதுக்கு வேற மதிப்பு வரும். அப்ப நான் அதோட வேல்யூ வந்து மாறிக்கிட்டே போறதுனால அது நம்ம என்ன சொல்லணும்? மாறிகள்னு சொல்றோம். F ல இருந்து 5 ஐ குறைத்தல் என்பதற்கான இயற்கணித கூற்று. அப்ப F ல இருந்து 5 ஐ குறைத்தல் என்ன? F ல இருந்து 5 ஐ கழித்தல். அப்ப F - 5 ன்னு எழுதிக்கிறோம். அடுத்து S ஐ 5 ஆல் வகுத்தல் என்பதற்கான இயற்கணித கூற்று S/5. S வகுத்தல் 5 ன்னு எழுதாதீங்க. S/5 ங்கிறது S ஐ 5 ஆல் வகுத்தல். இதுதானே. தற்போது A இன் வயது n. எத்தனை வருஷம் தெரியல. தெரியாத மதிப்பு இந்த மாதிரி மாறிகளால A, B, C, D, X, Y, Z, M, N என்ன வேணாலும் வச்சுக்கலாம். இப்ப ஏன்னு ஒருத்தவங்க அவங்களோட வயசு இப்ப என்னன்னு வச்சுக்கோங்க. 7 ஆண்டுகளுக்கு முன்பு 7 வயசு கம்மியா இருக்குமா இந்த வயசை விட? இப்ப 10 வயசுன்னா 7 வருஷத்துக்கு முன்னாடி 10 - 7 3ன்னு சொல்லுவோம். இப்ப என் வயசுனா நம்ம என்ன பண்ணணும்? n - 7ன்னு சொல்லணும். என்ன கொடுத்துருக்காங்களோ அதை -7 போடுறோம். P - 5 = 12. அதாவது என்ன மீனிங்னா P - 5 ஆனது 12னா என்ன? ஒரு எண் Pங்கிறது எந்த எண்ணு தெரியல. அந்த எண்ணில இருந்து 5 கழித்தால் விடை 12 வரணும். அப்ப அந்த எண் என்னவா இருக்கும்? 17. 17 போட்டாத்தே 17ல இருந்து 5 கழிச்சா என்ன வரும் உங்களுக்கு? 12 விட வரும். ரைட். அடுத்து சரியா தவறா உங்களுக்கு கொடுத்திருக்காங்க சில்ட்ரன் see here. இந்த ஒரு பென்சில் மாதிரி ஒரு அமைப்பு கொடுத்துட்டு என்ன சொல்லிக்கறாங்கன்னா இதுல இருந்து இது வரைக்கும் 6 சென்டிமீட்டர் ஃபுல்லாவே, அதாவது பென்சிலோட பாட்டத்துல இருந்து டிப் வரைக்கும் இருக்கிற நீளம் என்ன கொடுத்திருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா என்ன கொடுத்திருக்காங்க? 6 சென்டிமீட்டர் கொடுத்திருக்காங்க. இதுல இந்த பென்சில் பகுதி மட்டும் என்ன கொடுத்திருக்காங்க? இதுல இருந்து இது வரைக்கும் அந்த மேல ஆரம்பிக்குது இல்லையா, அது வரைக்கும் மட்டும் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? ஏ தெரியல ஏன்னு வச்சுக்கிட்டாங்க. சரியா? அடுத்து வந்து சாரி இது வந்து ஏன்னு கொடுத்தா இது வந்து என்ன கொடுத்திருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா 7 சென்டிமீட்டர். அதாவது இந்த பி பகுதி இந்த கட்டம் இல்லாம சேட் பண்ணாம கொடுத்துக்கிற பி பகுதி என்னவாம 8. அப்ப என்ன கேட்டிருக்காங்க? பி பகுதியினுடைய நீளம் A - 6ன்னு சொல்றாங்க. அப்ப மொத்தம் எத்தனை? 6. மொத்தம் எவ்வளவு? 6. இதுல இருந்து இது வரைக்கும் எவ்வளவு? 6. இந்த 6ல இதுல இருந்து இது வரைக்கும் இருக்கிற A போயிருது இல்லையா? அப்ப மொத்தம் மொத்தம் 6ல இதுல இருந்து இது வரைக்கும் இருக்கிற A போயிருச்சுன்னா மீதி இருக்கிறது தான் இந்த ஒயிட் ஸ்ட்ரெயிட் ஒயிட்டா இருக்கிற பகுதி. அப்ப இதுல இருந்து இதை கழிச்சோம்னா என்ன வரணும்னா 6 - Aன்னு வரணும். இவங்க A - 6ன்னு கொடுத்ததுனால இது வந்து தவறு. நெக்ஸ்ட் ஒன் சில்ட்ரன் see here. நெக்ஸ்ட் ஒன், ஒரு ஆப்பிளின் விலை X, ஒரு பனானா ஒரு வாழைப்பழத்தின் விலை 5. ரெண்டையும் கூட்டினா இப்ப இது வந்து 20 ரூபாய், இது வந்து 5 ரூபாய்னா ரெண்டையும் கூட்டி 20 - 5 = 25 எழுதுவோம். இந்த இடத்துல 20ங்கிற இடத்துல விலை தெரியாதனால எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இது ரெண்டையும் கூட்டினோம்னா X - 5 வரணும். அவங்க அதான் கொடுத்துருக்காங்க. அதனால சரி. Cன் 3 மடங்கை விட 10 அதிகம் எனின் கூற்று 10C + 3ஐ குறிக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப நீ என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா Cன் 3 மடங்கு. அப்ப குறைத்தல்னா கழித்தல் நம்ம சொல்லிட்டோம். குறைத்தல்னா கழித்தல்ங்கிற வார்த்தையை நம்ம பாத்துட்டோம் இல்லையா? அடுத்து என்ன சொல்றாங்கன்னா வந்து குறைத்தல்னா கழித்தல், அதிகம்னா கூட்டிக்கணும், மடங்குன்னா பெருக்கணும். இப்ப இங்க நம்ம தனியா போட்டுக்காங்க. Cன் 3 மடங்குனா 3C, 3 பெருக்கல் C. 3Cன்னா என்ன அர்த்தம்? 3 பெருக்கல் C. 10 அதிகம்னா அப்ப இதை விட 10 அதிகம்னா 3 மடங்கு 3C கூட 10 அதிகம்னா என்ன பண்ணணும்? +10 போட்டிருக்கணும். இவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா 10C + 3ன்னு கொடுத்துக்கிறாங்க. தவறு. என்ன சொல்லணும்? 3C + 10ன்னு கொடுத்துக்கணும். அதனால இது தவறு. 10 அரிசி பைகளின் விலை T. எத்தனை ரூபாய்ன்னு தெரியல. T ரூபாய். அப்ப நான் ஏற்கனவே திரும்ப சொல்ல நிறைய கொடுத்து ஒண்ணு கேட்டா வகுக்கணும். அப்ப 10 அரிசி பை வந்து T ரூபாய்னா ஒரு அரிசிப்பை 10 T ஆல வகு. சாரி, T-ய வந்து 10ஆல வகுக்கணும். T/10ன்னு கொடுத்துருக்காங்க. சரி. Q மற்றும் 20ன் பெருக்கல் பலன் 20Q. ரைட். 20 Qவையும் பெருக்கா 20Q. Q20ன்னு போட்டா நல்லா இருக்காது. Q20Qன்னு போட்டாலும் Q20னால 1 தான். நம்பர் எப்பவுமே நம்பரை ஃபர்ஸ்ட் எழுதிட்டு இந்த மாறி இருக்கு இல்லையா அதை செகண்ட் எழுதணும். அப்ப இது சரிதான். அப்ப என்ன ஒண்ணுமே கிடையாது. நம்ம நம்பரை கூட்டுவோம், கழிப்போம், பெருக்குவோம், வகுப்போம். அந்த நம்பருக்கு பதிலா வந்து ஒரு மாறி ஒரு லெட்டர் வருது. நீ அந்த நம்பருங்கிற இடத்துல லெட்டர் போட்டுக்கோ. இப்ப 10 மற்றும் 2 பெருக்கல் பலன்னு நம்ம எப்படி எழுதுவோம்? 2 பெருக்கல் 20 எழுதுவோமா? அதே மாதிரி கியூ மற்றும் 20 பெருக்கல் பலன்னா Q பெருக்கல் 20 போடலாம். அப்ப Q பெருக்கல் 20 20Q. சரி, இது அதை விட ஈஸியா இது நீங்களே போட்டுக்கிட்டோன்னு நான் விட்டு வச்சிருக்கேன். இந்த அமைப்புகளை கவனிச்சு அடுத்து என்ன வரும் பாருங்க. நல்லா கவனிச்சீங்கன்னா 1 சதுரம், 2 சதுரம், 3 சதுரம். அப்ப அடுத்த அமைப்புல 4 சதுரம் வரணும். இவங்க இன்னுமே வந்து அடுத்து இன்னொன்னு போட சொல்றாங்க. நான் ஒண்ணுதான் போட்டிருக்கேன், நீங்க ட்ரை பண்ணுங்க. அடுத்ததுல என்ன பண்ணணும்? 5 சதுரம். அப்ப 1 சதுரத்துக்கு 2 முக்கோணம், 1 வட்டம். அப்ப இங்கேயும் என்ன ஆயிடுச்சு? 2 சதுரத்துக்கு 2 4 முக்கோணம், 2 வட்டம். அப்ப நீங்க தனித்தனியா கூட பண்ணிக்கலாம். அப்ப இப்ப இந்த இடத்துல என்ன பண்ணிட்டேன்? 3 சதுரத்துக்கு எடுத்து 4 சதுரம். அந்த சதுரத்தோட மேல் பக்கம் ரைட் சைடு முக்கோணம் வருது, கீழே வந்து வட்டம் வருது. இனி அடுத்து நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா 5 சதுரம் வர மாதிரி போட்டு ஒவ்வொரு சதுரத்துக்கு 2 முக்கோணம், 1 வட்டம். 1 சதுரத்துக்கு 2 முக்கோணம், 1 வட்டம் வரையும் போது வருது. இப்ப இதவே தான் இங்க கேட்டிருக்காங்க. இதுல 1 சதுரம், 2 சதுரம், 3 சதுரம், 4 சதுரம், கடைசியில் 5 சதுரம் வரும். 1 வட்டம், 2 வட்டம், 3 வட்டம், 4 வட்டம், கடைசியில் 5 வட்டம் வரப்போகுது. நான் 4வது போட்டிருக்கேன், நீங்க 5வது போட்டு 5 வட்டம் எழுதிக்கலாம். முக்கோணங்கள் 2 முக்கோணம், இதுல 4, 6, 8, அப்புறம் லாஸ்ட்ல என்ன வரும்? 10. அந்த மாதிரி போட்டுக்கலாம். இது ஈஸி. இது இயற்கணிதத்துல ரொம்ப 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 அடிப்படையான ஒரு விஷயம். கணக்குகள்லாம் இனிதா வரும். ஓகே, அடுத்தது பாருங்கம்மா. அறிவழகன் அவரது தந்தையை விட 30 வயது இளையவன். அறிவழகனின் வயதை தந்தையின் வயதை கொண்டு எழுதவும் கேட்டிருக்காங்க. அப்ப அப்பா வயசும் கரெக்டா சொல்லல, அறிவழகன் வயசும் கரெக்டா சொல்லல. என்ன ஒரு க்ளூ கொடுத்திருக்காங்கன்னா அறிவழகன் அவங்க அப்பாவோட 20 வயசு கம்மி. அப்ப அப்பா வயசு தெரியாது. இப்படித்தான் நீ கேள்வி கேட்டுட்டே வரணும். முதல்ல கணக்கு படிக்கணும். இந்த ஸ்டெப்ல நீங்க கணக்கு பண்ணுங்க. அறிவழகன் அவன் தந்தையை விட 30 வயது இளையவன். அறிவழகனின் வயதை அவரது தந்தையின் வயதை கொண்டு எழுதவும் சொல்லும் பொழுது இளையவன் தான், 30 வயசு இளையவன் தான் சொல்லிக்கிறாங்க. வயசு 30ன்னு சொல்லல. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? கணக்கு வாசிச்சாச்சு. ஓகே, அறிவழகனுடைய வயதும் கொடுக்கல, தந்தையினுடைய வயதும் கொடுக்கல. ஆனா தந்தையின் வயதை விட இவன் 30 வயசு கம்மின்னு சொல்றாங்க. அப்ப தந்தை வயது தெரியாது. தெரியலேன்னு சொல்லும் போது அதை ஒரு மாறியால, ஒரு லெட்டரால, எந்த லெட்டரால வேணாலும் வச்சுக்கலாம். நான் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன். இப்ப நம்பர் ஆஃப் இயர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, வருடங்கள் சொல்லும் போது என்னன்னு கூட வச்சுக்கலாம், ஒன்னும் தப்பு இல்ல. இயருங்கிறதுனால ஒயின்னு வச்சுக்கலாம், தப்பு இல்ல. இப்ப தந்தையின் வயது எக்ஸ்ன்னு வச்சுக்கணும். அப்ப அறிவழகன் வயது அவரை விட 30 கம்மி குறைவு. அப்படி நாம என்ன பண்ணணும்? கழிச்சு காமிக்கணும். தட்ஸ் ஆல். அடுத்த கணக்கு பார்க்கலாம். ரைட், நெக்ஸ்ட் ஒன். யூ என்பது இரட்டை எண். அதாவது இரட்டை எண் நம்மளுக்கு தெரியும், 2, 4, 6, 8, 10, 12 போய்கிட்டே இருக்கும். பின்வருவனவற்றை குறிப்பிடவும். யூ இன் அடுத்த இரட்டை எண். ஃபர்ஸ்ட் 2, 4 அல்லது 100, 102. அடுத்தடுத்த இரட்டை எண்களுக்கு இடையே உள்ள வித்தியாசம் 2. முன்னாடி இருக்கிற இரட்டை எண் சொல்லி சொன்னோம்னா வந்து முன்னாடியே வந்துச்சுன்னா 2 கழிக்கணும், அடுத்து வருதுன்னா 2 கூட்டணும். இவ்வளவுதான் கான்செப்ட். இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு கணக்குள்ள போலாம். அப்ப யூ என்பது இரட்டை எண்ணில் 1 வந்து யூவின் அடுத்த இரட்டை எண், 2 கூட்டணும், U+2. அடுத்து யூவின் முந்தைய இரட்டை எண்ணுன்னா 2 கழிக்கணும், அப்ப U-2. அவ்வளவுதான். இந்த கணக்கு பாருங்க. பின்வரும் வாய்மொழி கூற்றுகளை இயற்கணித கூற்றுகளாக கூட்டு. டி உடன் 100 அதிகரிக்கன்னு சொன்னாலும் கூட்டுகன்னு சொன்னாலும் என்ன பண்ணணும்? பிளஸ் போடணும். அப்ப டீயுடன் 100 அதிகரிக்குன்னா டீ கூட 100 கூட்டி என்ன பண்ணலாம்? T+100 போடலாம். அடுத்தது என்ன கொடுத்துக்கிறான்? கியூவின் 4 மடங்கு. நான் ஏற்கனவே மடங்குன்னு என்ன சொல்லிக்கிறேன்? பெருக்கு சொல்லிக்கிறேன். அப்ப 4 பெருக்கல் Q 4Q. ஒய் அடுத்த கேள்வி கொஞ்சம் நீளமா கொடுத்துக்கிறாங்க. ஒய்யின் 9 மடங்குல இருந்து 4 கொடுக்க. முதல்ல ஒய்யின் 9 மடங்கு கண்டுபிடிக்கலாம். ஒய்யின் 9 மடங்கு வந்து 8Y. சாரி, ஒய்யின் 8 மடங்கு வந்து என்னது? சாரிடா, ஒய்யின் 9 மடங்குல இருந்து கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்ப ஒய்யின் 9 மடங்குன்னு சொல்லும் பொழுது 9Y. அந்த 9 ஒய்ல இருந்து 4 குறைக்கணும். அந்த 9Y குறைக்கணும் என்ன பண்ணணும்? -4. அப்ப விட என்ன வரும்? 9Y - 4. ரைட். அடுத்தது 7வது கணக்கு. பின்வரும் இயற்கணித கூற்றுகளை வாய்மொழி கூற்றுகளாக கூறுக. இவங்க வாய்மொழி கூற்று கொடுத்து போட்டு உங்களை இயற்கணித கூற்றா கேட்டிருந்தாங்க இல்லையா? இப்ப என்ன கேட்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா இயற்கணித கூற்று கொடுத்து வாய்மொழி. இப்ப X வகுத்தல் 3 அப்படின்னா என்னத்தை? X ஐ 3ஆல் வகுக்க. 11 + 10x. நீங்க 11 உடன் 10x கூட்டுகன்னு சொல்லக்கூடாது. எப்படி சொல்லணும்னா எக்ஸ் 10xனா 10 பெருக்கல் X. அப்ப 10 பெருக்கல் Xனா எக்ஸினுடைய 10 மடங்கு. அப்ப எக்ஸினுடைய 10 மடங்குடன் 11ஐ கூட்டுக. இது 70 Sனா என்னது? 70 பெருக்கல் Sஆ. அப்ப பெருக்கனாவே என்ன சொல்லிக்கிறேன்? மடங்குன்னு சொல்லிக்கிறேன்னா அப்ப Sன் 70 மடங்கு. அவ்வளவுதான் இங்க கணக்கு கொடுத்துருக்கேன் பாருங்க. ரைட். எக்ஸின் 10 மடங்குடன் 11ஐ கூட்டுக. இல்லன்னா எக்ஸின் 10 மடங்கை விட 10 அதிகம், 11 அதிகம்னு கூட நம்ம எழுதலாம். இந்த கணக்குக்கு எக்ஸின் 10 மடங்கை விட 11 அதிகம் அப்படின்னாலும் எழுதலாம், இல்ல கூட்டுகன்னு எழுதலாம். 70 எஸ்னா 70 பெருக்கல் எஸ்ங்கிறதுனால எஸ் என்னது எஸ்ஸின் 70 மடங்கு அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம் இல்லையா. அடுத்து 8வது கணக்கு பாத்தீங்கன்னா, ஆசிரியர் 2 மாணவர்களிடம் ஒரு எண்ணை விட 8 அதிகம் என்ற வாய்மொழி கூற்றை இயற்கணித சொல்லிடுறாரு. வாய்மொழியா சொல்றப்ப ஒரு எண்ணை எடுத்துக்கோங்க, அந்த எண்ணை விட 8 அதிகமா, இதை இயற்கணித கூற்றா எழுதுங்கிறாங்க. அப்ப அந்த எண்ணை நம்ம என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். இவங்க எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறாங்க. அப்ப 8xன்னு ஒரு பையன் எழுதுறான், இன்னொரு பையன் என்ன எழுதுறான்னு கேட்டீங்கன்னா, சாரி, ஒரு பையன் 8+xன்னு எழுதுறான், ஒரு பையன் 8+xன்னு எழுதுறான், இன்னொரு பையன் 8xங்கிறப்ப அப்ப வித்தியாசப்படுத்தி பாருங்க. 8+xன்னு அர்த்தம் 8உடன் எக்ஸை கூட்டுக அல்லது எக்ஸை விட 8 அதிகம். எக்ஸ்ங்கிறது ஒரு எண்ணை விட 8 அதிகம். இது 8xன்னு என்ன அர்த்தம், எக்ஸ் பெருக்கனாலே மடங்குன்னு சொல்லிக்கிறேன் இல்லையா. அப்ப இது 8xங்கிறது எக்ஸினுடைய 8 மடங்கு. இதுதான் எக்ஸை விட 8 அதிகம். அப்ப ரெண்டுல யார் எழுதுனது ஃபர்ஸ்ட்னு சொல்லனா இதுதான் ரைட்டு. எது யார் எழுதுனது ரைட்டு? 2 மாணவர்களிடம் சொல்லும் பொழுது இவங்க எழுதுனதுதான் ரைட்டு. அதாவது யாரு? வெற்றியின் விடை சரியானது. 8வது கணக்குக்கு 2 பேர் சொல்றாங்க யாருடைய விடை சரியானதுன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஏன்னா வெற்றி தானே 8+x சொல்லிக்கிறாங்க. அப்ப நீங்க விடை என்ன எழுதணும்? வெற்றியின் விடை சரியானது. நம்ம டக்குன்னு வெற்றியின் விடை சரியாதுன்னு சொல்லக்கூடாது. ஒரு எண்ணு கொடுத்திருக்காங்க, அதை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். அதோட 8 அதிகம்னா x+8ன்னு எழுதணும். ஆனா 8xன்னா என்ன அர்த்தம்? பெருக்கல் வந்தா மடங்குன்னு அர்த்தம். அப்ப இதுதான் சரி, அதனால வெற்றியின் விடை சரியானதுன்னு எழுதணும். ரைட். அடுத்தது பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்க ஜி ஆனது 300 எனில் g-1 g+1 கேட்டுக்க ஒண்ணுமே இல்லை இந்த கணக்குல. சி கேட்சிடன் g=300 எழுதிக்கங்க. அடுத்து g-1னா g-லிருந்து 1 கழிக்க, அப்ப g-க்கு பதிலா 300 போட்டு -1 போட்டு கழிச்சு 299. அப்புறம் g+1னா g-உடன் 1 கூட்டுக அல்லது g-ஐ விட 1 அதிகம். இது g-ஐ விட 1 குறைவு. அப்ப g-ங்கிற இடத்துல 300 போடு, பிளஸ்க்கு பிளஸ் போடு, 1க்கு 1 போடு, 300 கூட்டி 301 போடலாம். அவ்வளவுதான். இப்ப நீங்க புதுசா பாக்கும்பொழுது என்னடா நம்ம இது வரைக்கும் 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நம்பரா தானே படிச்சுட்டு வந்தோம், எழுத்தெல்லாம் இருக்காங்களே, எழுத்தெல்லாம் கூட்ட சொல்றாங்களே, கழிக்க சொல்றாங்களேங்கிற மாதிரி இருக்கு. உள்ள பார்த்தா அவ்வளவு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இப்ப இது பாருமா, 3, 6, 9, 12, 15ன்னு 3னுடைய மடங்குகளா போகுது. இங்க 1, 2, அப்ப என்னது 1 தான் கூட்டிட்டு போகுது. அதை விட இன்னொரு சிம்பிளான மெத்தட் என்னன்னா k/3. அப்ப மேல கொடுத்துக்கிற மதிப்புகள் எல்லாமே k-னுடைய மதிப்புகள், கேயினுடைய மதிப்புகள். கீழே இருக்கிற k/3 தான் இந்த மேல இருக்கிற கே எல்லாம் 3ஆல வகுத்து விடை சொல்லுங்கிறாங்க. அப்ப 3ஆல வகுத்தா 1, 6 3ஆல வகுத்தா 2, 9ல 3 இருக்கு, 12ல 4 இருக்கு, 15ல 5 இருக்கு, 18ல 6 18. அப்ப இதெல்லாம் கேனா k/3னா கேய 3ஆல வகுக்கணும்னு அர்த்தம். நீ மனசுல ஏத்திக்கிட்டேன்னா விடத்தானா வரும். மாறி அப்படின்னா என்னன்னா வேறுபட்ட மதிப்புகளை ஏற்கக்கூடிய. நம்ம பத்தியா எக்ஸ் வச்சு நிறைய கணக்கு எக்ஸுக்கு வேற வேற வேல்யூ கண்டுபிடிச்சோம் இல்லையா, ஒவ்வொரு கணக்குல ஒவ்வொரு மாதிரி வருது இல்லையா. அப்ப மாறினாவே வேறுபட்ட மதிப்புகளை ஏற்கக்கூடியதுன்னு அர்த்தம். டபிள்யூ வாரங்களில் உள்ள நாள்களின் எண்ணிக்கை அப்படின்னு என்னன்னா, ஒரு வாரத்துல எத்தனை நாளுமா இருக்கு? 7 நாட்கள். டபிள்யூ வாரம்னா என்ன அர்த்தம்? அது 2 வாரமா இருக்கலாம், 10 வாரமா இருக்கலாம், 50 வாரமா இருக்கலாம். அப்ப என்ன பண்ணுவோம்? 7 அந்த நம்பரால பெருக்குவோம். அப்ப 7 × W. வட்டத்தில் எக்ஸின் மதிப்பு இந்த கணக்கு பாருங்கம்மா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த வட்டத்துக்குள்ள என்ன பண்ணிருக்காங்க பாருங்க. 2, 4, 2, 2, 2 கூட 2 கூட்டி 4, 7 எப்படி வந்துச்சுன்னா அடுத்து 3 கூட்டிக்கிறாங்க. 2, 2, 4, 4, 3, 7, அடுத்து 4 கூட்டுறாங்க. 7, 4, 11, அடுத்து 5 கூட்டுறாங்க. 11, 5, 16. அப்ப அடுத்து நம்ம 6 கூப்பிடணும், கூட்டணும். அப்ப 16 × 6 = 22. அப்படி சுத்தி வரும்பொழுது என்ன ஆகுறாங்க? 2, 3, 4, 5, 6ன்னு கூட்டிக்கிட்டே போறாங்க. அப்ப அப்படி கூட்டும் பொழுது 16 கூட 6 கூட்டினா 22 மதிப்பு வந்திருக்கணும். இந்த கணக்கு ஈஸி தான் பாரு. y+7 = 13 அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒய்யுடன் 7 கூட்ட 13 கிடைக்கும். எந்த எண்ணுடன் 7 கூட்டால் 13 கிடைக்கும்? 6. அப்ப இந்த ஒய்ங்கிற இடத்துல என்ன வரணும்? 6. அப்ப அதனால y = 6. இந்த கணக்கு நீங்க நம்ம வீடியோ பாத்துட்டு போனீங்கன்னா வீடியோவை அப்படியே பார்த்து காப்பி பண்ணாதீங்க சில்ட்ரன். பார்த்துட்டு நீங்க பார்க்காம எழுதி பாருங்க. இடையில இடையில டவுட் வந்துச்சுன்னா மறுபடியும் வீடியோவை ஓபன் பண்ணி பாத்துக்கலாம். அது ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா, யாராவது தெரியாதவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சொல்லுங்க. இந்த கணக்கு ஒண்ணு இல்ல, மாறின்னு ஒண்ணு சொல்றோம். மாறி அப்படிங்கிறது வெறும் லெட்டர்ஸ் வரும். அந்த லெட்டர்ஸ்க்குலாம் மதிப்பு இருக்கும். அதை ஏன் மாறிங்கன்னா அது ஒவ்வொரு கணக்குல ஒவ்வொரு விதமான மதிப்பை பெறும், அவ்வளவுதான். அப்ப 1ஐ விட அதிகம் அப்படின்னு சொன்னாங்கன்னா கூட்டணும், குறைவு கம்மியா இருக்கு குறைவா இருக்குன்னு சொன்னாங்கன்னா கழிக்கணும், வகுத்தல்னா பை போடணும், மடங்குன்னா பெருக்கல் போடணும், இது மட்டும் நீங்க சொன்னீங்கன்னா இந்த கணக்கு ஃபுல்லாவே வந்துருது இல்லையா. இப்ப இந்த கணக்கு எப்படி சொல்லி தருவீங்க உன் ஃப்ரெண்டுக்கு? எண்ணிலிருந்து ஆறை கழிக்க 8 கிடைக்கிறது. அப்ப எண்ணிலிருந்து ஆறை கழிக்கிறேன், 8 - 6 8 கிடைக்குதுன்னா ஈக்குவல் டு எவ்வளவு கிடைக்குது? அது ஈக்குவல் டு இந்த பக்கம் தான் எழுதுவோம். அப்ப n - 6 = 8 அப்படின்னு சொல்லி எழுதணும். அந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு சொல்லிக் கொடுங்க. அது மட்டும் இல்லாம சில்ட்ரன் 6th ஸ்டாண்டர்ட் பொறுத்த அளவுக்கு 6th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ், கணக்கு, அறிவியல், சமூக அறிவியல் ஃபர்ஸ்ட் டேமுக்குரிய வீடியோஸ் வந்து அந்த மந்த் வைஸா வீடியோ வந்து நம்மளோட கிராமர் இன் ஹேண்ட்ஸ் சேனல்ல தொடர்ந்து போஸ்ட் பண்ணிட்டு வரோம். நீங்க வந்து யூடியூப்ல போய் சிம்பிளா வந்து ஹெட்டிங் அடிக்கும் போது எக்கச்சக்கமான வீடியோஸ் வரும். அப்ப நம்மளோட கிராமர் இன் ஹேண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு இருந்து நீங்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் வரும், வந்தோடனே பார்க்கலாம். இன்னொரு வழி என்னன்னு கேட்டீங்கன்னா, யூடியூப்ல போகும்போது ஒரு 200 வீடியோ வரலாம், இல்லை நம்மளது ஃபர்ஸ்ட் வரலாம், செகண்ட் வரலாம், 10வது வரலாம், 20வது வரலாம். அப்ப நீங்க நம்மள சேனல்ல இருந்தா படிக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது ஒரு மெத்தட் சொல்றேன். ஒரு எக்ஸாம்பிள், இந்த பயிற்சி வந்து இயற்கணிதம் தானே. அப்ப நீங்க சர்ச் பார்ல போய் என்ன பண்ணணும்னா 6ஆம் வகுப்பு கணக்கு இயற்கணிதம் இப்படி அடிங்க. 6ஆம் வகுப்பு கணக்கு இயற்கணிதம் பயிற்சி 2 எழுதிட்டு பின்னாடியே கிராமர் இன் ஹேண்ட்ஸ் டைப் பண்ணுங்க. கிராமர் இன் ஹேண்ட்ஸ் டைப் பண்ணிட்டு கீழே நம்ம வந்து போன்ல கீபோர்டு இருக்கும் இல்லையா, ABCD இருக்கும், 1 2 3 இருக்கும். இந்த இடத்துல கீழே என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த சர்ச் இருக்கும். இந்த சர்ச் நீங்க டச் பண்ணீங்கன்னாவே என்ன ஆயிருந்தா எத்தனை வீடியோ இருந்தாலும் உங்களுக்கு கிராமர் இன் ஹேண்ட்ஸ் சேனல் வந்து போஸ்ட் பண்ணுங்க, அந்த வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து சயின்ஸ்க்கு சரி, சோசியல் சயின்ஸ்க்கு இதே மாதிரிதான். இப்ப நீங்க அளவீடு பாடம் எழுதுறீங்கன்னு சொல்லி சொன்னோம்னா எப்படி என்ன பண்ணுவீங்கன்னா வந்து இதே மாதிரி வெறும் அளவீடுன்னு எழுதலாம். இல்லைன்னா என்ன பண்ணிக்கலாம், 6ஆம் வகுப்பு அறிவியல் அளவீடு வினாவிடை, பின்னாடி என்னமா எழுதணும், கிராமர் இன் ஹேண்ட்ஸ் எழுதணும். கிராமர் இன் ஹேண்ட்ஸன் எழுதிட்டு என்ன பண்ணணும், அடுத்து அந்த சர்ச் பாரை வந்து நம்ம டச் பண்ணும் பொழுது நம்மளோட வீடியோ ஃபர்ஸ்டா வந்து நிற்கும். நம்மளோட குழந்தைகள் நிறைய பேர் வந்து வீடியோ பார்த்துருக்கீங்க, அதை வந்து நம்மளோட வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சில்ட்ரன். அதே மாதிரி சின்ன சின்ன இங்கிலீஷ் பேசிக் கிராமரும் வந்து மேக்சிமம் உங்களோடது 6th ஸ்டாண்டர்ட் 1st டேர்ம்ல இருக்கிற இங்கிலீஷ்ல இருக்கிற புக் பேக்ல இருக்கிற கிராமர், நவுன்னா என்ன, சென்டென்ஸ்னா என்ன, இதையெல்லாம் எளிமையான முறையில தமிழ்லயே நிறைய எக்ஸாம்பிள்ஸோட டீச் பண்ணி வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதையெல்லாம் பாருங்க சில்ட்ரன். புரிஞ்சு படிக்கும் பொழுது நிறைய படிக்கலாம், ரொம்ப நாள் மனசுல இருக்கும். அதுக்கான என்னோட முயற்சி தான் வந்து கிராமர் இன் ஹேண்ட்ஸ் சேனல். அதனால பிளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட். தேங்க்யூ.